பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்தாங்க. பெரிய சொத்துக்காரு எங்க அப்பா. சரி, ராமேஸ்வரத்துக்கு கிழக்க எங்க அப்பா இடந்தேன். பூரா கலப்பை சாத்த இடம் இல்லாம இருக்கு. சரி, போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுனேன். நானும் படிச்சேன், பயங்கரமான படிச்சு படிப்பெல்லாம் பார்த்து ஒன்னாவதுலயே 9 வருஷம் கிடந்தேன். தாண்ட முடியல. ஏன்டா வாத்தியார் தான் படிச்சிருப்பேன், சொல்லி கொடுத்தது டீச்சரை பார்த்துக்கிட்டே படிப்பு ஏறல. வயசு அப்புறம் 18 வயசாச்சு. இவனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு பொண்ணை பார்த்துட்டு வரான்னு சொல்ல, எங்க அத்தை மகன் ஒருத்தி மாமியார் வீடு பெரிய சுத்து கட்டி வீடு அது பாருங்க. எங்க மாமியார் தொடர்ந்து ஓட்டு குளிச்சிருந்திருக்கு பாத்ரூம் கதவை. குளிச்சது வீட்டுல ஆள் இல்லைன்னு முண்டமா குளிச்சது, துணிமணி இல்லாம. நான் போய் எங்க மாமியார் வீட்டுக்கிட்ட வருங்க அட்டை வேட்டி உள்டவுசர் போடாம போயிட்டேன். அங்க போனா நேர வாசலுக்கு நேரம் பார்க்க டப்புனு விசு விசுண்டு உள்ள ஒரே எங்க மாமியார் குளிச்சுக்கிட்டு இருந்தது. ஆஹா, மருமையை வந்துட்டாரு அப்படின்ட்டு மானத்தை மறைக்க டப்புண்டு ஏன் இடுப்புல இருந்த வேட்டியை அவுத்து அது மறைக்க நான் டவுசர் போடல. ஐயப்பா, வேகமா நான் வெளியில ஓடுறேன். மாமனார் கட்டில ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஆளு வேட்டியை ஒருவரே, அந்த ஆளு எப்பவுமே டவுசர் போட மாட்டாங்க. கட்டிலுக்கு கீழே தொண்டைக்கு கிண்டாங்கி கிண்டாங்கி. ஆமா, அவர் இந்த பிள்ளை உள்பாவோட உத்தாம இருந்திருக்கு. சரி, பாரு அந்த வாரமே அம்மனை குண்டி வாரமா போச்சு. சரின்ட்டு கல்யாணத்தை முடிச்சு கூப்பிட்டு வந்துட்டேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்க. கட்டிட்டு வந்து ஒரு வாரத்துல விசாரிக்கிறேன் இவளுக்கு. நான் மூணாவது புருஷனா. மூணாவது புருஷனா? மொத புருஷன் ரெண்டு புருஷனை குசு போட்டே கொண்டுட்டாவா. சின்ன வயசுலயே அண்டா வாய்ப்பு இருந்திருக்கு. நானும் பாக்காத வைத்தியம் இல்ல, போகாத ஆஸ்பத்திரி இல்ல, மாட்டுக்கு போடுற சின்ன விஷயம் கூட போட்டு இறங்குடியாத குசி நிக்கிறது. அப்புறம் என்ன செய்ய மேலூர் சந்தையில ஒரு 45 கிலோ புளிய வாங்கி தூங்கும் போது அடைச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த ஐட்டத்துல 45 கிலோ வாங்கி 45 கிலோ தேவைப்படுதா? ஆமா, நம்ம ஒரு ஆள் அடைக்க முடியாது. அவர் குருசாமி அப்பாவுக்கு 150 ரூபாய் சம்பளத்தை பற்ற பெருசோ. ஆமா, நான் உள்ளதல்ல. 45 கிலோ அடிச்சு படுக்க போட்டிருக்கேன். 2 மணி இருக்கு ராத்திரி. சரி, டீனு ஒரு சவுண்டு என்னாச்சு? அடிச்சிருக்கா பாருங்க. 45 குள்ள புளியும் புளியும் ஆகாசவாணிக்கு பறந்துருக்குமே. கொட்டை ஒரு நோக்கம், சொல ஒரு நோக்கம். பெண்கள் கோயில் இறக்கம் தாங்கள் கூறியது போல நானும் கூறாமல் தங்கள்
ஆண்டவர் நிறைந்திருக்கிற அடக்கம். யாரோ அன்பிற்கிற பொருளை தவறாமல் ஏற்படுற கலக்கம், எங்க ஒரு விதிகளை அறியாத ஏற்படுற முடக்கம். ஆகவே யாரு குறையான இடத்துல பொருத்தம் இதை கூறுகிறேன் கேளுங்க. என்ன பூர்வீகம் ஜெயினம் தொழிலை காரணமாக தனிக்க மேல கூடியிருக்கிறேன். என் பேர் கந்தவரன், கந்தை பரமாவரன், தாய் பார்வதி வளர்ச்சி, அண்ணா தொந்திவரன். அதிகாலையில் இருந்தேன், வேட்டையின் காரணமாக மலை உச்சிருந்து பார்த்தேன், மலை உச்சிருந்து பார்த்தேன், கீழே ஒரு அழகான மான் கூட்டம் இருந்தது. அது ஒரே ஒரு மான் மட்டும் அந்த பருவமா அழகான ஒரு கட்டையமா. இந்த மானை கண்டவுடன் நம்ம கம்பாங்க கை கொடுக்க பிடிக்க மனசு வரல. எப்படியாவது கைப்பிடா பிடிக்க எண்ணம் கொண்டு மலை விட்டு கீழே இறங்கி வந்தேன். என்ன கண்ட மற்ற வாங்க எல்லாம் ஓடி விட்டன, நான் கண்ட வா மட்டும் ஓடலங்க. என்னை பார்த்து என் கையில் இருக்கின்ற கதையை பார்த்து மிரண் என்னது, அது எப்படின்றது, அது விபரம் என்ன சொல்றேன் கேட்டு மான கொடுக்க. மாதண்டை வந்து நின்ற மாரீசனை வந்த கோதண்டை வீரனும் கூடி போனேன்னு சொன்னாங்க. வந்த காலத்திலிருந்து வந்து கமாவரே ஒண்ணும்
பண்டா பழகிருந்தாலும் புள்ளா நோய் ஐயா கண்டு கருத்தவங்க உறவர் தம்பி கலப்பா கற்றோம். என்ன சொல்ல போறீங்க? சிறப்பான கருத்து சொல்லுங்க பாருமா.